வணக்கம் விவசாயிகளே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நெல் வயலில் அதாவது நடவாக இருந்தாலும் சரி, நேரடி நெல் விதைப்பு வயலாக இருந்தாலும் சரி, முதல் மருந்து என்ன கொடுக்கணும், அதே மாதிரி முதல்ல வந்து என்ன பிரச்சனை வரும், அதுக்கு வந்து என்ன மருந்து கொடுத்தா கேட்கும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறையா விவசாயிகள் வந்து முதல் மருந்து தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் என்ன மருந்து அடிக்கிறது, என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நிறையா பேருக்கு தெரியலை. அது என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதுக்கு என்னென்ன மருந்து கொடுத்தா கேட்கும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா முதல் மருந்துங்கிறது வந்து எல்லா பயிருக்குமே காமன் தான். பிபிடியாக இருந்தாலும் சரி, பொன்மணியாக இருந்தாலும் சரி, இல்லை ADT 45 51 எதுவாக இருந்தாலுமே எல்லாத்துக்குமே வந்து காமன் தான். அந்த முதல் மருந்து வந்து நீங்கள் வந்து இந்த மருந்து அடித்தாவே போதும், உங்களுக்கு ஆரம்பத்தில் வர்ற பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிரும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம விவசாய புக்கிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி விவசாயிகளே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெல் வயலில் முதல்ல வர்ற பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். அது வந்து நடவு வயலாக இருந்தால் ஒரு 20-25 நாளில், அதே வந்து நேரடி நெல் விதைப்பாக இருந்தால் ஒரு 30-35 நாள், இந்த ஸ்டேஜுக்குள்ளே வர்ற பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். முதல்ல வந்து இந்த ஸ்டேஜில் இப்போ வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது சம்பவ பட்டம், இந்த பட்டத்தில் வந்து ஆனை கொம்பன் நிறையா வயல்களில் வந்திருக்கும். போன போகத்தில் நிறையா பேர் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது வரும், இங்கிலீஷில் வந்து கால் மயிற்சின்னு சொல்லுவாங்க, அந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக வரும். அதுக்கு அடுத்து வந்து இலைப்பேன் வரும். இலைப்பேன் எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும், இலை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஊசி ஊசியாக இருக்கும், அந்த இலையை சுருண்டு போயிருக்கும், அதை வந்து பிரித்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கருப்பு கலரில் வெள்ளை கலரில் பேன் நிறையா இருக்கும். அடுத்தது வந்து புழு நிறையா, இப்போ இந்த பருவத்துக்கு வந்து புழு நிறையா இருக்குது, ஏன்னா வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இலை சுற்று புழு நட்டு ஒரு 10-15 பயிர் வயல்லே பார்த்திங்கன்னா நிறையா இலை சுற்று புழு அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து நோய். நோய் வந்து நார்மலாக வந்து இப்போதைக்கு நோய் எதுவும் பெருசாக வரல, ஆனால் நார்மலாக வந்து ஒரு நோய் மருந்து சேர்த்துக்கிறோம், அது கூட வந்து டானிக் ஏதாவது ஒன்று சேர்த்து அடித்தா போதும். இந்த மருந்து இந்த பிரச்சனைகள் மட்டும்தான் வரும். இதுக்கு நம்ம என்ன மருந்து கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு வந்து மினிமம் வந்து 8-10 டேங்க் வரை அடிப்பீங்க. ஒரு ஏக்கருக்கு வந்து என்னென்ன மருந்து எவ்வளோ அளவில் கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். புரோப்பனபாத் சைஃபர் ஒரு ஏக்கருக்கு வந்து 1/4 லிட்டர், அது கூட வந்து தயாமெத்தாக்சம் ஒரு ஏக்கருக்கு வந்து 50 கிராம் போதும், அது கூட வந்து கார்பன்டசிம் ப்ளஸ் மேங்கோசிப் அது வந்து ஒரு ஏக்கருக்கு 100 கிராம் இந்த அளவில் கொடுத்தாலே போதும். அது கூட வந்து வளர்ச்சிக்கு என்ன கொடுக்கலாம் பார்த்திங்கன்னா, ஆல்-19 வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 400-500 கிராம், அல்லது வந்து இந்த ஜிங்க்கு போரான் அயன் காப்பர் அந்த மாதிரி சேர்ந்ததா ஏதாவது நுண்ணூட்டங்கள் இருந்தாலும் ஓகே தான், அதுவாக இருந்தாலும் ஒரு ஏக்கருக்கு வந்து 1/4 கிலோ வரையும் கொடுக்கலாம். இது மட்டும் கொடுத்தாலே போதும். இதில் வந்து ஒரு சில வயல்களில் பார்த்திங்கன்னா இலை சுருட்டு புழு வந்து அதிகமாக இருக்கும். இலை சுருட்டு புழு பார்த்திங்கன்னா ரொம்ப சிவியராக நிறையா இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி இருக்கிற வயலில் வந்து இமாமெட்டின் பென்சோயிட் இது வந்து ஒரு டேங்க் வந்து 10 கிராம் ஒரு ஏக்கருக்கு வந்து 100 கிராம் இது வந்து சேர்த்து அடிங்க கம்பல்சரி. இது சேர்த்து அடித்தீங்கன்னா அந்த இலை சுட்டு புழு வந்து கண்ட்ரோல் ஆயிரும். ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா இது கூட வந்து ஒட்டுப்பசை சிலிகான் ஒட்டுப்பசை வந்து ஒரு டேங்க் வந்து 2.5 ml அந்த அளவில் வந்து சேர்த்து அடித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இலை சுட்டு புழுவும் கண்ட்ரோல் ஆயிரும். இலை சுட்டு புழு வந்து அதிகமாக இருக்கிற பட்சத்துக்கு சும்மா கம்மியாக எங்கேயாவது தான் தெரியுது அப்படின்னா புரோப்பனபாத் சைஃபரே போதும், இல்லைன்னா புரோப்பனபாத் சைஃபர் தயாமெத்தாக்சம் கார்பன்டசிம் மேங்கோசிப் இது கூட வந்து இமாமெட்டின் வந்து கம்பல்சரி சேர்த்து அடிங்க. சேர்த்து அடித்தீங்கனாவே பெருசாக காஸ்ட்லியாக மருந்து அடிக்க தேவையில்லை, சிம்பிளான மருந்து அடித்தாவே போதும். இதுவே வந்து உங்களுக்கு எல்லா நோய் ஆரம்பத்தில் வர்ற பூச்சி புழு நோய் ப்ளஸ் வந்து ஆனை கொம்பன் இலைப்பேனு புள்ளி நோய் இது எல்லாத்துக்குமே கேட்கும். இது கூட வந்து ஆல்-19 இல்லைனா மைக்ரோஃபுட் ஏதாவது சேர்த்து அடிச்சிங்கனாவே வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம விவசாய புக்கிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு அடுத்து வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும், இல்லை உங்கள் வயல்களில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது இதை நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியல அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி விவசாயிகளே, வாழ்க தமிழ்.